Jesus is the way, the truth, and the life. Let not your heart be troubled. What is the calling of God in your life? You're called as a priest of God. God will enlarge your borders. ஆண்டவரும் இரட்சகர் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சமாதான வேளை நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வருக வருக என்று இயேசுவின் நாமத்தில் அழைக்கின்றோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற அதிசயங்கள் ஏராளம். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எழுதுகிற ஜெப விண்ணப்பங்கள் இமெயில் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக கொடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக உங்களுக்காக ஜெப வீரர்கள் 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஜெப கோபுரத்துக்கு எப்பொழுது வேணாலும் நீங்கள் வரலாம். 24 மணி நேரம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு தேவ ஊழியர் உங்களுக்காக அங்கே ஜெபிக்க காத்து கொண்டிருப்பார். விலாசத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி எண்களும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு விசேஷித பாடலை நாம் கேட்கப் போகிறோம். ஆசீர்வாதம் பெறுங்கள்.
நாட்களை பூரிப்பாய் ஓட்டத்தை மூடிக்க காத்து கொள் விசுவாசத்தை மகிமயசவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமயசவை தரிசிக்கும் நேரத்தில் இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த பாடல் மூலமாக உரைத்த ஒவ்வொரு வாக்குகள், ஒவ்வொரு வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக இருக்கும். கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் கூட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமை தோறும், ஒவ்வொரு கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் விசேஷித்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன சென்னையிலே. இதில் அநேக சாட்சிகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அநேக பிள்ளைகள், கர்த்தர் அறியாத பிள்ளைகள், கர்த்தர் இருந்த பிள்ளைகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுதும் நாம் தேவ வசனத்துக்குள்ள செல்லப்போகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:5 முதற்கொண்டு 13 வரை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தம்முடைய சுகமாக்கும் கிருபைகளை எப்படியாக ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது கூட இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8:8 நாம் வாசிக்கின்றோம். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 10 வாசிக்கின்றோம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 13 பின்பு இயேசு 100 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். கண்கள் முன்னி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோட பேசுங்க ஐயா. உங்களுடைய வாக்கியங்கள், வசனங்கள் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும், என் ஜீவியத்துக்கு ஒளியாக இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேகரை இயேசு சுகமாக்கினார். அநேகர் இயேசுவை சந்தித்தார்கள். இயேசுவை சந்தித்த அநேகரிலே விசேஷமானவன் 100 இயேசுவை அறியாத ஒரு ரோமாபுரியன், 100 இராணுவ வீரன். அவன் தன்னையே தாழ்த்தி இயேசு என்ற மெசையாவை நோக்கி ஒரு விண்ணப்பத்தோடு கூட அவன் செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று கூட நாம் பார்ப்போமையாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவை அறிந்த ஜனங்களை விட கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இயேசுவை நேசிப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்தில் நடந்த அதே கிரியைகள் தான் இப்பொழுதும் நடந்து கொண்டு வருகிறது. கிறிஸ்துவராய் பிறந்த நாம் நமக்குள்ளாய் விசுவாசங்கள் குறைந்து போய் காணப்படுகிறது. அந்த நாட்களில் கூட பரிசேயர் சதுசேயர் இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்லை. இயேசுவை சந்தேகித்தார்கள். ஆனால் இந்த 100 ரோமாபுரியன் எங்கிருந்தோ வந்து இயேசுவை தேடி வருகிறான். எவ்வளவு அழகான வசனம் பார்த்திருக்கலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து
கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 8:6 ஆண்டவரே, பாருங்கள், முன்பு பின்பு தெரியாத ஒரு அவிசுவாசி இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அவரை கனம்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்துவ அறிந்த ஜனங்கள் கர்த்தருக்கு வேண்டிய செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துவதில்லை. சபைகளிலே குழப்பங்கள், போராட்டங்கள், கிறிஸ்தவ சபைகளிலே இயேசுவை மகிமைப்படுத்தாமல் வேண்டாத காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மனஸ்தாபத்துக்குரிய காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. கிறிஸ்தவ ஜனங்களை நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, மன்னாதி மன்னர் இயேசு கிறிஸ்து, அவர் தங்குகிற ஆலயங்கள், பரிசுத்தம் உள்ள தேவாலயங்களை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சபைகளுக்கு உள்ளாக பிரிவினைகள், போராட்டங்கள், நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த காரியங்கள் அதெல்லாம் இல்லாமல் இயேசுவை பிரியப்படுத்துகிற சபையாய் நம்முடைய சபைகள் மாற வேண்டும். அப்பொழுது நம்மை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது நாம் பார்ப்போமையாக ஒவ்வொரு சபைகளே பிரச்சனைகள், வேதனையான காரியங்கள். நம்முடைய சபைகள் இயேசுவை பிரதிபலிக்கிற சபைகளை மாற வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய சபைகளிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அந்த காலத்தில் இயேசுவோடு கூட அநேகர் இருந்தார்கள். ஆனால் இயேசு அறியாத ஒருவன், ஆண்டவரே ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறார், திமிர்வாதம் பிடித்து இருக்கிறார், நீங்கள் வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும். வாசிப்போமா? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை நோக்கி அவன் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக சொன்ன மாத்திரத்திலே இயேசு உடனடி அவனை பார்த்து நான் வந்து சொஸ்தமாக்குவேன். அந்த நூற்று கதைபடி இயேசுவை பார்த்து, ஐயா நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா அப்படி கூட கேட்கல, என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறார், நீங்கள் சொஸ்தப்படுத்த வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டார். ஆனால் இயேசு சொன்னார், நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். பாருங்கள், இயேசுவின் அன்பை பார்த்தீர்களா? நம்முடைய இல்லங்களுக்கும் நம்முடைய சபைகளுக்கும் வருவதற்கு அவர் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கின்றார். நாம் தான் அவரை அழைப்பதில்லை. இயேசுவை வாரும், என் வீட்டுக்குள்ளே வாரும், என் வாழ்க்கைக்குள்ளே வாரும், என் சபையில் வந்து வாங்க. நீங்கள் இல்லாத சபை சபையே கிடையாது. நீங்கள் இல்லாத வீடு ஒரு கிறிஸ்தவ வீடு இல்லை. நீங்கள் வாங்கப்பா. எத்தனை பேர் நாம் இயேசுவை பார்த்து கேட்கிறோம், உங்கள் வீடு என் வீடு, இயேசுவின் வீடாய் மாற வேண்டும், உங்கள் சபை என் சபை, இயேசுவின் சபையாய் மாற வேண்டும். மற்ற மக்கள் பார்க்கும் பொழுது இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கூப்பிடுங்க, இயேசுவை வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் சபையில் தங்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசு வர காத்து கொண்டிருக்கிறார். நான் வந்து சுகப்படுத்துவேன் என்று சொன்ன பொழுது அந்த நூற்று கதவடி சொல்லுகிறார், பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லைப்பா, நான் ஒரு பாவியான மனுஷன். நூற்று கதபதி தனக்கீழாக அதிகாரம் இருந்தது, அதிகாரம் படைத்தவர், ஆனாலும் கூட இயேசுவுக்கு முன்பாக தன் ஒன்றுமில்லை, நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு தகுதியே இல்லை. தனித்தனை தாழ்த்துகிறான்னு பார்த்தீர்களா பிரியமானவர்களே? நமக்கு ஒரு அதிகாரம் இருந்தால், பதவி இருந்தால், சொத்து இருந்தால், அந்தஸ்து இருந்தால் நம்ம யாரும் பிடிக்கவே முடியாது.
அப்படிதானே? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வரும் பொழுது தேவகுமாரன் தன்னையே தாழ்த்தி ஒரு மனுஷ ரூபத்தில் வந்தார், ஒரு மனுஷனாக வந்தார். பிரியமானவர்களே, நாமோ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உயர்த்தும் பொழுது பெருமை நம்மை ஆண்டு கொள்கிறது, பெருமையாய் காணப்படுகிறோம். நூற்றுக்கு அதிபதி தனக்கு இருந்த எல்லா பெருமை எல்லாம் தூக்கி எறிந்து போட்டு இயேசுவை பார்த்த உடனே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, அவ்வளவு தாழ்மை. பிரியமானவர்களே, இயேசுவை நாம் அழைப்போமா? இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு அவர் பாத்திராராக இருக்கிறார். ஆனால் நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, நீங்கள் என் வீட்டுக்கு வருவதில் தகுதி இல்லை ஐயா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, என்று இயேசுவுக்கு முன்பாக மனம் கசிந்து அழுவோமா? ஆண்டவரே நீங்கள் வாங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என் வீடு தகுதி உள்ள வீடாக மாற வேண்டும், என்னை பரிசுத்தமாக்குங்க. கர்த்தர் வந்து நம்மை சுத்தப்படுத்துவார், கிருபையாக இறங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று கிறிஸ்துவ அறியாதவர்கள் இயேசு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கிறிஸ்துவ அறிந்தவர்கள் நம்முடைய வீடுகளிலே தேவையில்லாத காரியங்கள், டிவி நிகழ்ச்சிகள், பொல்லாத பாடல்கள், ஆனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ அறியாத மக்கள் பயபக்தியோடு கூட இருக்கிறாங்க. இயேசு வருகிறார், இயேசு வந்தால் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்மை மாற்றிக்கொள்ளலாமா? இந்த செய்தி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நம்மை நம்மை மாற்றிக்கொள்வோம். எத்தனை நாட்கள் நம்மை நாம் ஏமாற்றிக்கொண்டிருக்கிறோம்? நூற்றுக்கு அதிபதியை போல தாழ்ந்து இயேசுவின் சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்று பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு அவரை நோக்கி நாம் கெஞ்சுவோமா? கர்த்தாவே, இயேசுவே, பிரபுவே, நீங்கள் வாங்கப்பா, என் வீட்டை சுத்தப்படுத்துங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்திலே குழப்பங்கள் இருக்கிறது மாற்றி போடுங்க. இயேசுவின் சமூகத்திலே தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான், உன் விசுவாசம் பெரியது. தன் ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார், அறிப்பேற்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக நான் பார்த்தது இல்லை, அவ்வளோ விசுவாசம். ஒரு புறஜாதிக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை கண்டு இயேசு வியப்படைந்தார். இன்று நாம் விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவிசுவாசிகள் நம்மை பார்க்கும் பொழுது இவன் ஒரு விசுவாசி என்று கூற வேண்டும், இயேசு அறிந்தவன். நாமோ மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறோம். அந்த நாட்களில் நூற்றுக்கு அதிபதி மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருந்தான். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அவன் விசுவாசம் அதிகமாக இருந்தது. கர்த்தர் அந்த வேலைக்காரனை சுகப்படுத்தினார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, நமக்குள்ளா இருக்கிற வார்த்தை, அது பரிசுத்தமுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நடக்க செய்யும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, அந்த வார்த்தை எனக்கு போதும், அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவை இழுத்து, இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவே நீங்க மாறுங்க, ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என் மனைவிக்கு சுகம் கிடைக்கும், என் கணவருடைய இருதய நோய் சுகமாகும், ஒரே ஒரு வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நூற்றுக்கு அதிபதி, கர்த்தரை அறியாதவன், அதிகாரம் படைத்தவன், தன்னையை தாழ்த்துகிறான், இயேசுவை உயர்த்துகிறான், இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறான், விசுவாசமாக இருக்கிறான். இன்று நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? காலகாலமாக நான் கிறிஸ்தவன், 4-5 சன்னதிகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசம் இல்லை.
ஆனால் நேற்றி தினத்தில் வருகிற மற்ற மக்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். பாரத்தோடு இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவ சபைகளே, கிறிஸ்தவ பெருமக்களே, கிறிஸ்தவ குடும்பங்களே, நம்மை நம்மை தாழ்த்தலாமா? இயேசுவை உயர்த்தலாமா? இயேசுவை மகிமைப்படுத்தலாமா? இந்த நூற்றுக்கு அதிபதியை போல நாம் சரணாகதியாக இயேசு பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவங்களை கழுவுங்க, பரிசுத்தமாக்குங்க, என் அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ளலாமா? அவர் வார்த்தையை சார்ந்திருக்கலாமா? வேதம் வாசிக்கலாமா? விசுவாசிக்கலாமா? ஜெபிக்கலாமா? சபைக்கு ஒழுங்காங்க செல்லலாமா? நம்ம சபைகளை நாம் சாட்சிய சபைகளாய் மாற்றலாமா? இன்று நாம் மனம் திரும்புவோமா? கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் சுகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு முன்பாக பெருமை, அகந்தை, துர்குணங்கள், வேண்டாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இன்று நாம் மனம் கசந்து அழுக போகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எனக்கு மன்னிப்பீராக, என் குறைகளை மன்னிப்பீராக, என் குற்றங்களை மன்னிப்பீராக, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. என் மீது கிருபையாக இறங்குங்க. கர்த்தர் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மன்னிப்பார், சபைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். என்ன அற்புதம் வேண்டும் உங்களுக்கு? சுகம் வேண்டுமா? விடுதலை வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? குழந்தை பாக்கியம் வேண்டுமா? விசுவாசிங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் குறைகளை மன்னிங்க, எனக்குலா வாங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என் குடும்பத்தில் இறங்கி வாங்க. இன்று ஒரு அற்புதம் நடைபெறும். இன்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று நூற்றுக்கு அதிபதி வாழ்க்கையில் செய்த அதே அற்புதங்கள் உன் வீட்டில் நடக்கும். ஜெபிக்கலாமா? நம்மை நம்மை தாழ்த்தலாம். ஒரு விசை கூட கண்களும் மூடி முழங்கால் படிட்டு, எங்கே இருந்தாலும் சரி முழங்கால் படிடுங்க. நம்மை நம்மை தாழ்த்துவோம். இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு இயேசு சுவாமி, நூற்றுக்கு அதிபதி உம்மை மகிமைப்படுத்தினார், தன்னை தாழ்த்தினான், விசுவாசித்தான். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் ஜீவிக்க, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை உதவி செய்தவர்களும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவிசுவாசிகளைப் போல் நடவாமல் உண்மையாகவே கிறிஸ்துவை கொண்ட பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மீது கிருபையாக இறங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. சரளா, உன் வீட்டில் அநேக வியாதிகள் உன்னை கேவலமாக பேசுகிறார்கள். பயப்படாதே, உன் சிறையிருப்பிலிருந்து இயேசு உன்னை விடுவிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சங்கர், இயேசு அறியாதவன் ஆனாலும் விசுவாசிக்கிறாய். உன் அம்மாக்கா ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு சுகம் வேணும். இந்த இயேசுநாதர் எங்கள் அம்மாவுக்கு சுகத்தை கொடுப்பாரா? நிச்சயமாய் கொடுப்பார். இயேசுவே என்று நீ கூப்பிட்டுக்கிற நேரத்தில் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டார். உங்கள் அம்மா சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. உன்னை சாட்சியாக நிற்க போகிறார், உன்னை சாட்சியாக நிற்க வைக்கப் போகிறார். ரேவதி, நீயும் இயேசுவை அறியாத ஒரு மகள், உன் கண்ணீரான ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அநேக இடத்துக்கு சென்றிருக்கிறாய். இன்று இந்த வசனத்தை நீ கேட்டிருக்கிறாய். உனக்கு அடி வயிற்று பகுதியில் ஒரு பயங்கரமான கட்டி இருக்கிறது. டாக்டர்ஸ்கள் இது வேண்டாத கட்டின்னு சொல்லுகிறார்கள். பயந்து போயிருக்கிறார். அடுத்த வாரம் உனக்கு ஒரு பிளட் டெஸ்ட், தைரியமாக போ, அந்த கட்டி இருக்காது. இயேசு உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். தகப்பனே, பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கட்டிகளும் மறைந்து போவதாக, எல்லா வியாதிகள் நீங்கி போவதாக, எல்லா குஷ்ட ரோகங்கள்,
எல்லா சர்ம வியாதிகள் அப்பா நீங்குவதாக, ஒற்றை தலைவலிகள் போவதாக, ஒவ்வொரு புற்றுநோய், இருதய நோய், சிறுநீர்கள் பிரச்சனை எல்லாம் கத்த சுகத்தை கொடுப்பீராக. ப்ராட்லி அநேக பாடுகள் உன் வாழ்க்கையிலே, உன் இருக்கிற பணெல்லாம் போய்விட்டது, நடு தெருவில் இருக்கிறாய், பயப்படாதே. அந்த இயேசு உன்னை உயர்த்துவார். இயேசுக்காக ஒரு சபை நீ கட்டியிருக்கிறாய். கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறார். நீ விழுந்து போனாலும் இயேசு உன்னை மன்னிக்கிறார். நீ மீண்டும் சபைகளை கட்டுவாய். எழுந்து போன வியாபாரத்தை பிராட்லி மீண்டும் கர்த்தர் கொடுக்கிறார். அவன் நாமம் உன் வாழ்க்கையில் மகிமைப்படும். தகப்பனே, சமாதான வேலை நிகழ்ச்சி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு என்கிற இணையற்ற நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தவங்களோடு கொண்டு இருப்பாராக. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சாட்சிகளாக கர்த்தர் நிற்பார். மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரையிலே கர்த்தருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். ஆமேன்.